அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. பார்வைகள் பலவிதம், எல்லாருக்கும் முகம் இருக்குது, எல்லாருக்கும் கண் இருக்குது, எல்லாரையும் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, பொருள்களும் அப்படி அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒரே பொருளை பல பேர் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து பார்வைகள் பலவிதம். அது ஒவ்வொன்றும் ஒரு விதமாக யோசிக்கிறதுனால நமக்கு நகைச்சுவைக்கு இடமாக அது அமையுது. நயகரா நீர்வீழ்ச்சி, உலகத்தின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி, நீங்கள் பார்த்துருப்பீங்க அல்லது வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. பெரிய நீர்வீழ்ச்சி, போய் நின்னால் பெரிய சாரல், மழை சாரல் அடிக்கிற மாதிரி நம்ம பக்கத்தில் அது நம்மளை நினச்சிரும், அப்படி இருக்கும். அதை ஒரு நாலு பேர் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்து கணிப்பு. அந்த நயகராவை பார்த்ததுனுடைய அந்த அவங்களுடைய மனதில் எழுந்த சிந்தனையை அவங்க அங்கே சொல்கிறாங்க. ஒரு திரைப்பட இயக்குனர், அவர் முதலாளி, அவர் நின்றுக்கிட்டு இருக்கார். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சி! நான் ஒரு படம் எடுத்தேன்னா அதில் கிளைமாக்ஸை கொண்டு வந்து இங்கே தான் வைப்பேன். கடைசியில் அந்த மேலேருந்து கதாநாயகனும் கதாநாயகி மேலேருந்து கீழே அப்படியே விழுகிற மாதிரி கிளைமாக்ஸ் சீனை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டுவேன், அப்படின்னு அந்த இயக்குனர் சொல்கிறார். பக்கத்தில் ஒரு நாவலாசிரியர், ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த காட்சி, என் மனசில் இது விழுகிற நேரத்தை விட ரொம்ப அதிகமான நேரத்தில் எனக்கு பல கற்பனைகளை தூண்டி விடுது. இங்கேயும் நான் வந்து கதாநாயகன் கதாநாயகியை கொண்டு வந்து நல்ல நல்ல சம்பவங்களையெல்லாம் நான் எழுத போகிறேன். அவங்க வேடிக்கை பார்க்குற மாதிரியும் மனசு நினைகிற மாதிரியும் பல விஷயங்கள் அவர் கற்பனையாக சொல்ல ஆரம்பிச்சிடுறார் நாவலாசிரியர். ஓவியர், மிகச்சிறந்த ஓவியத்தை இந்த இடத்த வச்சு நான் வரைய போகிறேன். மனிதர்களே இல்லாமல் ஒரு நீர்வீழ்ச்சி எவ்வளவு அழகாக இங்கே விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் காட்டுகிற ஓவியத்தில் வண்ணம் தீட்டுகிற வகையிலேயே லைவாக அதில் நீர் வீழ்ச்சி விழுகிற மாதிரியே காட்ட போகிறேன், அப்படின்னு ஓவியர் சொன்னார். கடைசியாக ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருந்தான், நம்மாள், அவன் நம்மூர்காரால் பால்காரர். அவர் சொன்னார், அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சி, எவ்வளவு தண்ணி! இது மட்டும் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா ஒரே மாதத்தில் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படின்னு சொன்னாராம் பால்காரர். அவருக்கு அந்த தண்ணி எந்த மாதிரி தோணுதுன்னு பார்த்துங்க. இப்படி பார்வைகள் பலவிதமாக இருக்கும். பழைய காலத்தில் ராஜா வரும்போது முன்னாடி ஒருத்தர் தண்டோரா போட்டு அறிவிச்சுக்கிட்டே போகணும். ஒருத்தர் சொல்லிக்கிட்டே போகிறார், யானை மேலே ராஜா வர்றார், விலகு விலகு, யானை மேலே ராஜா வர்றார், விலகு விலகுன்னு. எய்தாப்பில் ஒரு சாமியார், முற்றும் துணர்ந்த முனிவர், அந்த தண்டோரா போட்டுட்டு போகிறவனை நிப்பாட்டி என்ன சொன்னேன், ராஜா யானை மேலே வர்றார், விலகு விலகுன்னு. இதில் யார் ராஜா, யார் யானை, அப்படின்னு கேட்டார் துறவி. இவர் மேலே இருக்குது ராஜா, கீழே இருக்குது யானை, விலகு அப்படின்னார். இருப்பா, இதில் எது மேலே எது கீழே அப்படின்னு அடுத்த கேள்வியை போட்டார் பாருங்க. தண்டாரா போட்ட ஆசாமிக்கு கோபம் வந்துருச்சு. அப்படியே இவரை தள்ளி விட்டு சாமியாரை, இவன் மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் மேலே நீ கீழே அப்படின்னா இப்போயாவது புரிஞ்சுக்கன்றதுக்கு. அப்போவும் கீழே படுத்துக்கிட்டே இவர் சொன்னார், இதில் எது நான் எது நீன்னு, அவ்வளவுதான், என்ன கையை பிடிச்சிருத்தியான்ற மாதிரி அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி பார்வைகள் பலவிதமாக இருக்கும். ஒரு துறவியினுடைய பார்வையில் யானை யார், ராஜா யார், எல்லாம் ஒன்று தானே. அது ஒரு பெரிய ஏகாந்தமான ஒரு பார்வை, ஏகாந்தமான ஒரு கணிப்பு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க. பார்வைகள் பல பலவாக விரிய விரியத்தான் காட்சிகள், கருத்துக்கள், அனுமானங்கள் எல்லாம் விதவிதமாக வந்து நிறைய கருத்து நிலைகள் நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக, நல்வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு தருணத்தில் சந்திப்போம். வணக்கம்.